வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெப்பாலை மரம். இந்த வெப்பாலை மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோல் நோய்களுக்கு மருந்தாக வந்து பயன்படுது. இதை நீங்கள் நிறைய வேலிகளில் பார்க்கலாம். அதாவது நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய வரப்புகளை, வயல்வெளியை சுற்றி இருக்கக்கூடிய வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பாலை மரம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பட்டை, அப்புறம் வந்து இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விதமான தோல் வியாதிகளை கூட வந்து குணப்படுத்திடும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி குட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இலையை எடுத்திங்கன்னா அதில் பால் வரும். பாருங்கள், இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெயில் விட்டுட்டு அதை சூரிய ஒளியில் ஒரு 25-28 நாள் விட்டிங்கன்னா அது வந்து ஒரு இளஞ்சிவப்பான நிறத்தில் மாறும். அந்த எண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகளில் விற்பாங்க, காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, நேரடியாக நம்மளே தயாரிக்க முடியும். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தோல் நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. அதே போல் இந்த பட்டையிலிருந்தும் வரும். பட்டையும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்துவாங்க, இலையும் வந்து உபயோகப்படுத்துவாங்க. இலையும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய ஒளியில் வச்சு எடுத்தோம்னா வெப்பாலை தைலம் நமக்கு கிடைக்கும். நேரடியாக வந்து பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சில விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்களோ இல்லை வந்து தோல் நோய் இருக்கிறவங்களோ நேரடியாக இந்த பாலை உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு வந்து புண் மாதிரி உருவாகிடும், தோல் வந்து கொஞ்சம் வெந்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உபயோகப்படுத்தாதீங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய ஒளியில் வச்சு பிறகு அது பதமானதுக்கு அப்புறம் வந்து உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும், தோல் நோய் வந்து பார்த்திங்கன்னா குணமடையும். நன்றி.